எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய பெரிய நன்றி சார் சொன்ன மாதிரி இவ்வளோ ஒரு ஹாலிடேல கூட வந்திருக்கீங்க. ஹாப்பி பொங்கல், ஹாப்பி நியூ இயர். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா 2017 ஆரம்பித்த படம் இது. 2017 அருணும் டைரக்டர் எங்கிட்ட கதை சொன்ன வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த டீம் வந்து ஒரு 3 கிறிஸ்மஸ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கிறிஸ்மஸ் நியூ இயர்லும் நாங்கள் வந்து விஷ் பண்ணுவோம், நெக்ஸ்ட் இயர் உங்களது நம்மளதுன்னு சொல்லி. அப்படி போய் போய் கடைசியில் 2020 இட்ஸ் கம்மிங் அவுட் வருதில்ல சார் ஜோன் சார், இட்ஸ் கம்மிங் அவுட் நவ். இந்த போஸ்டர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் சர்வைவ். இது வந்து அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் நான் பண்ண ஒரு கேரக்டர் இல்லை, அந்த ஒரு ஸ்டோரியோட இது எங்களோட டீமுக்கு தான் ரொம்ப சூட் ஆகும். திஸ் மூவி ஹஸ் பின் த மோஸ்ட் டஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ, பட் ரொம்ப ஒரு சுகம் கொடுத்த, ஒரு ஹாப்பினஸ் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து இட்ஸ் அ வெரி யங் யூத்ஃபுல் டீம், இதோட ரைட்டர் டிரெக்டர் டிஓபி இபி ஏடிஸ் எல்லாருமே வந்து இந்த படம் வந்து ஒரு 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 ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம். என்னென்னா இப்போ இங்கே இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி ஒரு படம் வந்து அந்த படத்துக்கான ஒரு பட்ஜெட் இருக்கும், அந்த அந்த பட்ஜெட்டில் பண்ணால் அந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ், ஐ மீன் ப்ரொடியூசருக்கு லாஸ் இருக்காது, தெர் வில் பி அ ப்ராஃபிட், தட் இஸ் த ஃபேக்ட் இன் எவ்ரி பிஸ்னஸ். ஸோ இந்த படம் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் பட்ஜெட்டில் பண்ண படம். ஆனால் அதுக்காக இதுக்கு முன்னாடி இருந்த பிளானிங், எங்கிட்ட கதை சொல்ல வரும்போது கூட அந்த அளவுக்கு ப்ரீ பிளான் பண்ணி தான் இவங்க வந்திருந்தாங்க. டு ஸ்டார்ட் வித் அருண், ஹூஸ் த ரைட்டர் ஆஃப் த ஃபிலிம். அண்ட் அருண் வந்து 3 இயர்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் இப்போ எங்களுக்கு எல்லாருக்குமே. அண்ட் ஐ திங்க் அருண் இல்லைன்னா இந்த படம் இல்லை, லிட்ரலி அண்ட் அதர்வைஸ் ஆல்சோ. இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் நான் வந்து அருண் அம்மா டிரெக்டர் வந்து அப்பாவுக்கு கூப்பிடுவேன். But this man, we all are so grateful to him because இதில் வந்து பண்ணியிருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸும் டுடேஸ் டாப் டெக்னீஷியன்ஸ். ஆனால் இந்த அருண் இவரோட இவருக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் இந்த படத்தோட கதை இந்த உண்மையை பார்த்து அவங்க எல்லாரும் சேலரி ரொம்ப கம்மி பண்ணி வந்திருந்தாங்க. சச்சினா இருந்தாலும் ஜேக்ஸ் பிஜாயா இருந்தாலும், நான் முன்னாடி அருண் கூட ஃப்ரெண்ட் இல்லை, அதனால நான் சேலரி கம்மி பண்ணல. பட் ஆன் அ சீரியஸ் நோட், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது த்ரூ அவுட், பட்ஜெட் இஷ்யூஸ், லொக்கேஷன் இஷ்யூஸ், டேட்ஸ் இஷ்யூஸ். ஆனால் அதையெல்லாம் தாண்டி தீஸ் 3 சோல்ஸ், வினோத், அருண், சந்தா அண்ட் கவாஸ்கர், இவங்க 4 பேர் அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணி, எனக்கு என்னென்னா நான் வந்து நிறைய, வினோத் சொன்னார் இந்த படத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்குன்னு, உண்மையாகவே அது ஒரு பெரிய கஷ்டமாக எனக்கு தோணலை. பட் இந்த படம் இன்னைக்கு இங்கே வெளியில் கொண்டு வரதுக்கு இவங்க கஷ்டப்பட்டது பார்த்தா நான் பண்ணது எதுவும் கிடையாது. எங்கிட்ட இன்னொரு வாட்டி மர ஏற சொல்லும்போது நான் வந்து அங்கே யோசிச்சேன்னா அந்த 2 மினிட்ஸ் டிலேக்கு வந்து இவங்க எவ்வளோ கஷ்டப்படணும்னு எனக்கு தெரியும். ஸோ நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ இவங்களோட உண்மையும் இவங்களோட சினிமா மேலே இருக்கிற அந்த லவ் பார்த்தது நான் ஆக்சுவலி நிறைய உணர்ந்துட்டேன், நிறைய இன்ஸ்பயர் ஆகிட்டேன். அண்ட் வினோத் டிரெக்டர், வினோதோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஐ ஸ்டில் ரிமெம்பர் வினோத் வந்து எங்கிட்ட கதை சொல்கிறதுக்கு ஹோட்டல் வரும்போது கதை நரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு எங்கிட்ட கேட்டாங்க, நான் நின்று ஸ்டோரி சொல்லிக்கலாமா, எனக்கு உட்கார்றதோட நின்று சொன்னால் எனக்கு நல்லா இருக்கும்னு. அப்போ வந்து அவரோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட், ஒரு உண்மை இருந்தது, ஒரு ஒரு யுனிக்னஸ் இருந்தது, ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இருந்தது. அண்ட் அது த்ரூ அவுட்டாகவே பார்த்துட்டு இருந்தேன் அவரோட டிரெக்ஷனில் கூட. அண்ட் ஃபிசிக்கலாகவே என்ன சொல்கிறது, ரொம்ப அவரோட ஹெல்த்தை ரொம்ப கேர் பண்ணிப்பார் அண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பார். ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருந்தாலும் ஹீ வுட் பி லைக் கூல், எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும், அந்த ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து. ஐ திங்க் டிரெக்ட்னஸ் அ கேப்டன் ஆஃப் ஷிப் அண்ட் நீங்கள் இப்படி இருந்தாலே ஐ திங்க் யூ கேன் கோ லைஃப் லாங், நிறைய சக்சஸ் வரப்போகுது. இஸ் வெரி வெரி குட் ஹியூமன் பீயிங் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் வினோத். எனக்கு என்னென்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங் பிகாஸ் சோ மெனி நியூ கமர்ஸ் அண்ட் இவங்க லான்ச் ஆகிற ஒரு படத்தில் லீடாக நான் இருக்கிறேன். என் மூலமாக இல்லை, ஐம் நாட் டேக்கிங் த கிரெடிட்ஸ், பட் அட்லீஸ்ட் எனக்கு அது ஒரு முக்கிய பாட்டாக முடியுதுன்றது ஒரு ரொம்ப ஹம்பிளிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அருண் வந்து சொன்னார் ஆல்ரெடி இந்த ஸ்டோரிக்கு பிஹைண்டான ஸ்டோரி அவர் சொல்லலை. டிட் யூ டெல் தட்? யா,
ஸோ அவரும் அவரோட ஒய்ஃப் கூட ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு இருந்தாரு. ஸோ அந்த ட்ரெக்கிங் நடுவில் ஒரு வைல்ட் ட்ரெக்கிங், அந்த ட்ரெக்கிங் நடுவில் கொஞ்சம் தூரமாக த வர் லாட் ஆஃப் பைசன்ஸ், வாட் இஸ் பைசன்ஸ் இன் தமிழ், காட்டை இருந்தா, பைசன்ஸ் இருந்தார். ஸோ அவர் கொஞ்சம் பயந்துட்டாரு, க்ரூ இருந்தாலும் கொஞ்சம் அடி போயிட்டாரு. ஆனால் அவர் ஒய்ஃப் வந்து மூடிட்டு வா, நீ ஒன்றும் பண்ணலன்னா அவங்க ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. ஐயோ சாரி, மூடிட்டு வாங்க. So that is then that moment you felt like, okay, wow, you know, oru it's not about being a man or being a woman, it's about the strength. So that is the crux of the story. And indha padam vandu I'm sure avanga vandu neraiya per kitta, neraiya directors illa producers, neraiya technicians kitta narrate pannirukom. அண்ட் நிறைய ஒப்பீனியன்ஸ் இருந்தது. ஒரு ஒரு ஃபீமேல் வந்து காட்டுக்குள்ள ஆக்ஷன் பண்ணி ஃபைட் பண்ணி வருது, அது எப்படி இருக்கும், அது நம்ப முடியல, அந்த மாதிரி நிறைய ஒப்பீனியன்ஸ் இருந்தது. அண்ட் ஐ திங்க் இந்த படத்தோட ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னா, ஆல் தீஸ் த மெயின் டெக்னீஷியன்ஸ், அருணா இருந்தாலும் வினோத், சந்தா, இவங்க எல்லாம் லைஃப்ல வந்து ஒரு லைஃப்ல ஒரு ஒரு ஃபீமேல் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. அருண் இஸ் ரேஸ்ட் பை அ சிங்கிள் மதர், வினோதோட அம்மாவும் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க, சாந்தா. ஸோ எல்லாருக்குமே, அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் ஜோன் சார், ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு 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 ஃபீமேல் பவர் என்ன, ஒரு ஹீரோன்னு சொல்லும்போது ஒரு ஹஸ்பண்ட் இல்லாமல் ஒரு குழந்தைய வளர்த்துக்கிட்டு வர்றது, அந்த மாதிரி நிறைய நிறைய விதமாக இமோஷனலாக லைஃப்பில் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அதுலேருந்தெல்லாம் ஜெயிச்சு வெளியில் வர்றது, இட்ஸ் ஆல் த ஸ்ட்ரென்த் இஸ் ஆல் சிமிலர். ஸோ அது எனக்கும் என்னோட லைஃப்ல வந்து என்னோட பிக்கஸ்ட் ரோல் மாடல், என்னோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் இஸ் மை மதர். ஸோ நான் வந்து இந்த படம் இவ்வளோ கஷ்டப்பண்ணி பண்ணாலும் என்னோட அம்மா வந்து அனுபவிச்ச கஷ்டங்கள் யோசிச்சு பார்த்தா இட்ஸ் நாட் ஈவன் 10% ஆஃப் இட். ஸோ வி ஆல் பிலீவ்ட் இன் திஸ் ஸ்டோரி, வி ஆல் பிலீவ்ட் இன் திஸ் சினிமா, அண்ட் வி ஆல் பிலீவ் தட் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி ஷுட் பி டோல்ட். ஸோ தட் வாஸ் த மெயின், என்ன சொல்கிறது, என்ன ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே அது இருந்தது. அதனால தான் இன்னைக்கு இந்த படம் இங்கே வெளியில் வருது. அண்ட் ஐம் ஷுர் திஸ் மூவி இஸ் கோயிங் டு டூ வெரி வெல். ஆடே வந்து இட்ஸ் ஆடே நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸ், நிறைய கஷ்டங்கள் தாண்டி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எவ்ரிபடி ஹேட் அ பாசிட்டிவ் ஒப்பீனியன் அபவுட் இட். பட் அது ஏ சர்டிஃபிகேட்னால அது எங்களுக்கு கொஞ்சம் மைனஸாக இருந்தது. இனிஷியல் க்ரௌடு வர்றதுக்கு கொஞ்சம் தயங்கினாங்க. பட் இந்த படம் வந்து அந்த மாதிரி சூஸ் பண்ணி ஒரு நல்ல கதை, இது கண்டிப்பாக இந்த படம் சொசைட்டியில் ஒரு ஒரு இம்பேக்ட் உண்டாக்கும், ஒரு ஒரு இட்ஸ் வெரி குட் சினிமா, குட் ஸ்டோரி, அண்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடல் கொண்டு வரும்னு நம்பி பண்ண படம். அண்ட் இட் இஸ் யூ சர்டிஃபிகேட், ஸோ ஐ கேன் ஹாப்பிலி சே இட்ஸ் எ க்ளீன் ஃபில்ம். ஸோ ஐ ரியலி ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் தட் திஸ் மூவி இஸ் கோயிங் டு ராக். அண்ட் ஜோன்ஸ் வந்து இவ்வளோ வருஷமாக சினிமாவுக்கு பின்னாடி இருந்து எங்களோட எல்லாம் சீனியர், அவருக்கு டெப்யூன்னு சொல்ல முடியாது, பிகாஸ் சினிமா நிறைய மைனா படத்துலேருந்து இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப். மைனா இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தில் மறுபடியும் ஜாயினிங் டுகெதர். ஸோ ஐ ப்ரே தட் மேஜிக் ஒர்க்ஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த டிக்னிட்ரிஸ் ஆஃப் கம் டுடே. தேங்க்யூ சேகர் சார், அண்ட் தேங்க்யூ ஜான் மேக்ஸ், வெரி குட் ஃப்ரெண்ட், மைனா படத்தில் ப்ரொடியூசர், எல்லோரும் இருக்காங்க. அண்ட் டு ஆல் தி ஆக்டர்ஸ், மிஸ்ஸிங் ஆஷிஷ் வித்யார்த்தி சார் அ லாட். ஹிஸ் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ஆன் ஸ்க்ரீன், ஆஃப் ஸ்க்ரீன், ஹி வாஸ் சச் எ ஹியூஜ் சப்போர்ட். அண்ட் சமீர் கோச்சர், வெரி பிரில்லியன்ட் ஆக்டர், அண்ட் வெரி வெரி கோஆப்ரேட்டிவ், வெரி ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்டர். அண்ட் ப்ரவீன் இஸ் லைக், என்ன சொல்கிறது, ஹி வாஸ் ஸோ, அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன். சின்ன இந்த ஃபிலிம் ஷூட்டுக்கு முன்னாடியே ஃபுல் டைலாக்ஸ் கற்றுக்கிட்டு ஃபுல் ரிஹர்சல் பண்ணி எங்கள் டைலாக் எல்லாம் ஏதோ ஒரு லைன் தப்பாயிடுச்சுன்னு அவர் சொல்லி தருவார். ஆக்சுவலி நான் ப்ரவீனை பார்த்து ரொம்ப ரொம்ப உணர்ந்தேன், ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். ஏன்னா அவ்வளோ ராவா, அவ்வளோ பியூரா, மெத்தட் ஆக்டிங் எல்லாம் இல்லை, அதுக்கெல்லாம் வேற ஒரு 100 into 100 பிரில்லியன்ட் ஆக்டர். அண்ட் ஐ திங்க் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு கெட் அ நேஷனல் அவார்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். ஐ எம் விஷிங். நான் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, வெரி வெரி டேலண்டட் கிட். அண்ட் டு ஆல் த ஏடிஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், திவ்யா, கிறிஸ்டோ, மதன், அப்துல், நிறைய கஷ்டப்பட்டாங்க. ஐ மீன் நாங்கள் அந்த காட்டுக்குள்ள ஷூட் பண்ணும்போதெல்லாம் அவங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமே இருக்காது, அங்கே வீட்டில் தான் ஸ்டே பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு எதுவுமே எதிர்பார்க்காம அவங்க எல்லாம் வேலை செஞ்சாங்க. அண்ட் இட்ஸ் பீன் 3 இயர்ஸ். இந்த 3 இயர்ஸில்
யா இந்த 3 இயர்ஸில் வந்து நான் வந்து நிறைய படம் பண்ணி ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் இவங்க எல்லாருமே இந்த ஒரு படத்தை மட்டும்தான் அவங்களுக்கு இன்கமாகவும் இல்லை எதாக இருந்தாலும் ஒன்லி திஸ் ஃபிலிம் இஸ் சப்போர்ட்டிங் தெம். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் பேஷன், மை காட், ஹேட்ஸ் ஆஃப் யூ கைஸ். அண்ட் சாந்தா டிஓபி, ஷாந்தே ஐ கால் ஹிம், ஷாந்தா ஹஸ் பிகம் சச் அ குட் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி, வெரி 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 டேலண்டட் கேமராமேன். அண்ட் ஐ செட் இந்த ஒரு படம் மட்டும் பண்ணிட்டு அவங்களோட வீடை வந்து சர்வை பண்ணுறதுக்கு நடுவில் ஆட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, வேற எந்த படமும் சைன் பண்ணாமல் இந்த படம் தான் நான் என்னோட உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த படத்துல இருந்தால் எனக்கு அந்த அடையாளம் வரணும்னு எதிர்பார்த்து இப்போ கூட எந்த ஒரு என்ன சொல்கிறது எந்த ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அவ்வளோ ஹாப்பியாக பாசிட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்கிற ஒரு ஒரு டீம் இது. அண்ட் ஸ்ரீராம் மாஸ்டர், தேங்க்யூ டேடி ஃபார் ஒரு லைஃப்பில் வந்து எப்போவுமே ஐ பிலீவ் ஒன் திங், காட் சென்ட் பீப்புள் இன் ஆர் லைஃப் யூனோ வித் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ். அந்த மாதிரி எனக்கு லைஃப்பில் மார்ஷல் ஆர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்த என்னோட குரு ஸ்ரீராம் சார், இப்போவுமே அது ஒரு ஒரு விஷயம் ஒரு ஸ்கில் வந்து லைஃப்பில் கற்றுக்கிட்டால் அது நம்மளோட லைஃப் லாங்காக இருக்கும். இப்போ கூட எங்கேயாச்சும் நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன், தனியாக ட்ராவல் பண்ணுவேன், ஒரு தைரியம் இருக்குது, அட்லீஸ்ட் அங்கேருந்து தப்பிச்சுக்கலான்னு ஒரு தைரியம் இருக்குது அது கற்றுக்கினதுக்கு அப்புறம். அண்ட் டெஃபினெட்லி இந்த படம் பார்க்கும்போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து எஸ்பெஷலி பெண் குழந்தைங்க லேடிஸ் எல்லாமே மார்ஷல் ஆர்ட்ஸுக்கு கொஞ்சம் கற்றுக்கிற மாதிரி இருந்தால் அது நம்மளுக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர், ஓ மை காட், மிஸ்ஸிங் எம் அ லாட், ஹீ சச் அ என்ன சொல்கிறது, இந்த இந்த ஆக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுக்கெல்லாம் ஐ கிவ் கிரெடிட் டு தீஸ் டூ சோல்ஸ். சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் மேட் இட். அவர் அவர் எனக்கு தெரியல, அவர் ஒரு பயங்கர ஒரு நம்பிக்கை வச்சார் என் மேலே, அது எங்கிருந்துன்னு தெரியல, அது அவரோட ப்ராசஸாக இருக்கலாம், அவரோட டெக்னிக்காக இருக்கலாம், ஏன்னா அந்த நம்பிக்கை வந்து எனக்கு நம்பிக்கை கொடுத்துருந்தது. அண்ட் மாஸ்டர் வந்து இந்த படத்தில் டெபியூ ஆகுறாரு, எங்கூட ஒரு ஃபைட் பண்ணி, ஐ மீன் நாங்களும் மாஸ்டர் சேர்ந்து ஒரு ஃபைட் பண்ணியிருக்கோம், அதில் தான் எனக்கு அந்த கை லிகுமெண்ட் டேர் ஆயிடுச்சு. பட் மாஸ்டர் ஐ திங்க் இந்த படம் வந்து மாஸ்டருக்கு ஒரு ஒரு வேற விதமான ஒரு ஐடென்டிட்டி கொடுக்க போகுது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் கேமரா அசிஸ்டன்ஸ் அண்ட் த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் அதை வந்து பறவை போல. நம்ம எல்லோரும் நிறைய கஷ்டங்கள் தாண்டி இன்னைக்கு இங்கே நின்றுருக்கோம். அண்ட் மோர் தென் எவ்ரி திங், இந்த படம் வெற்றி அடையுதோ இல்லையோ அது கடவுள்கிட்ட தெரியும், இட்ஸ் டெஸ்டினி. பட் நாங்கள் எல்லாம் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம் இந்த படத்துலேருந்து. இட்ஸ் பீன் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி, வெரி சோல்ஃபுல் ஜேர்னி. அண்ட் இட்ஸ் கோயிங் டு ரிலீஸ் சூன். அண்ட் ப்ரெஸ், நீங்கள் எல்லோரும் ஆஸ் ஆல்வேஸ் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவேன்னு தெரியும், கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும். அண்ட் டு ஆடியன்ஸ் ஆல்சோ, ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். 3 questions. ஓகே, சமீப காலமாக உங்களோட படங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக சூஸ் பண்ணுறீங்க, எப்படி ஒரு படத்தில் நடிக்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணுறீங்க? கதை ஸ்டோரி, கதை ஸ்டோரி இஸ் த மெயின் திங். அந்த ஸ்டோரி வந்து அந்த ஒரு இன்ஸ்பயர் பண்ணணும். இந்த படத்தில் நீங்கள் எடுத்த மெனக்கெடல் பயிற்சி மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுட்டீங்க, வேறு என்னெல்லாம் படத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணீங்க? மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் ப்ரிப்பரேஷன் சொன்னால் அது அந்த ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் கிராமமாக கற்றுக்கிட்டது மட்டும்தான், அப்புறம் டீம் கூட ஒரு ஒர்க் அந்த மாதிரி விஷயங்கள். சரி, டூ இயர் ரொமான்ஸ் இதெல்லாம் தாண்டி ஒன்லி ஹீரோயின் ஓரியன்டான சப்ஜெக்ட் தானே நடிப்பீங்களா, இல்லை எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நடிப்பீங்களா, என்ன மாதிரி சூஸ் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். As I said, ஸ்டோரி தான். பட் என்னென்னா, சி அந்த அந்த மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும்போது, இதோட ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ், இப்போ சார் சொன்ன மாதிரி நிறைய ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம், ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸே சக்ஸஸ் ஆகுதுன்னா ஐ பிலீவ் பிகாஸ் ஒரு கான்டென்ட், ஒரு நல்ல கான்டென்ட் எடுத்து பண்ணுறாங்க. அண்ட் அது ஒரு ஃபிக்ஸட் பட்ஜெட்டில் பண்ண முடியுது, ரியலிஸ்டிக்காக பண்ண முடியுது. ஸோ அந்த விஷயங்களால் அது ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா காட்டுது. ஸோ டெஃபினெட்லி ஐ வுட் லைக் டு கண்டினியூ டூயிங் குட் ஃபிலிம்ஸ். பட் ஒரு நல்ல ஹீரோ கூட ஒரு நல்ல கான்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் வந்தால் வை நாட், பட் வென் இட் கம்ஸ் டு ஹீரோ அந்த ஒரு ரியலிஸ்டிக்காக அந்த அளவுக்கு இல்லை இப்போவும் இங்கே. ஸோ ஐ ஹோப் தட் ஐ எம் ஹாப்பி வித் திஸ் டைரக்ஷன். வந்து உங்களோட ஒரு பெரிய ட்ரீமாக இருக்குது, அதுக்கு என்ன அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம்? ஐ வாண்ட் டு பி த பெஸ்ட் ஆக்டர் இன் த வேர்ல்ட், அதுக்கப்புறம் தான் வேறு இதை பற்றி யோசிப்பேன். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.